ஆஸ்துமா இருக்கா இல்லையான்னு டயக்னைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணணும் டாக்டர்? ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரினா பேஷண்ட்டை பேசுறது வச்சு தான் கண்டுபிடிப்போம். பரம்பரை நோய் இருக்கா, அவங்க ஃபேமிலி இருக்கா, என்ன தொந்தரவு அவனுக்கு, இழுப்பு இருக்கா, இருமல் இருக்கா, மார்பிள் அடப்பு இருக்கா, அதெல்லாம் கேட்டுவோம். ஹிஸ்ட்ரியிலேயே 80% ஆஸ்மா டயக்னோஸ் பண்ணலாம். பட் இது இல்லாமல் சில பிளட் டெஸ்ட் இருக்குது ஆஸ்மா கண்டுபிடிக்கிறது. ஐஜிஇ அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட் பண்ணால் இவனுக்கு இந்த நோய் அலர்ஜிங்கிறது அவன் ரத்தத்தில் இருக்கா இல்லையா கண்டுபிடிச்சிடலாம். அதனால் ஈஸ்னோஃபில், அப்சலூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது ரத்தத்தில் பண்ணுற டெஸ்ட், அது வச்சும் கண்டுபிடிக்கலாம். அது தவிர்த்து பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு ஒரு முக்கியமான டெஸ்ட், ஸ்பைரோமெட்ரி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் நம்ம காற்று ஊதினா அது நம்மளோட மூச்சுக்குழையோட டயமீட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லிவிடும். வெரி குட் டெஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் என்ன ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். பீக் ஃப்ளோ மீட்டர்னு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்குது, அது வச்சு அதோட வீரியம் எவ்வளோ இருக்குது, ஆஸ்மா வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கலாம். பழைய காலத்தில் ஒரு ஸ்கின் ப்ரிக் டெஸ்ட் அப்படின்னு பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு அலர்ஜியும் எடுத்து ஒரு நீடில் வச்சு அவன் ஸ்கின்னில் குத்தி, முந்தைய காலத்தில் ஃபோர் ஆர்மில் குத்துவோம், இப்போ நிறைய ஆனதுனால முதுகில் கூட குத்துறோம். குத்தி குத்தி குத்திட்டு ஒரு 24 hours கழிஞ்சு பார்த்தோன்னா எது எது வீங்குறதோ அதுதான் அவனுக்கு அலர்ஜி. இப்போ காக்ரோச் அலர்ஜி, ஹவுஸ் டஸ்ட் அலர்ஜி, தக்காளி அலர்ஜி, வெண்டைக்காய் அலர்ஜின்னு ஒன்றுத்துக்கும் ஆன்டிஜன் வைக்கிறது. அது குத்தி நம்ம கண்டுபிடிச்சலாம் எந்த இது அலர்ஜி இருக்குது அவனுக்கு. ஸ்கின் ப்ரிக் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக நைட்ரிக் ஆக்சைடு எலிமினேஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. நீ காற்று ஊதும்போது உன்னோட காற்றுல நைட்ரிக் ஆக்சைடுங்கிற கேஸ் வராது, ஆஸ்மா இருக்குன்றது தான் வரும் அது. ஸோ ஆஸ்மா அலர்ஜி இருக்கிறவனுக்கு அது நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம். எவ்வளோன்னு ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, அந்த எக்யூப்மெண்ட் வச்சு எவ்வளோ இருக்குது லெவல்னு. ஜென்ரலாக 0 to 10 மட்டும் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். 10, 20, 30, 40 அப்படின்னு வர ஆரம்பிச்சதுன்னா தட் மீன்ஸ் அவனுக்கு இந்த ஆஸ்மா நோய் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அது குறையிற மட்டும் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கணும். அதை தவிர்த்து காமனாக நாங்கள் எக்ஸ்ரே எடுப்போம் ஆஸ்மாட்டிக் பீப்புளுக்கு. ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி டியூமர் எதாவது இருக்கா, வேறு எதாவது காரணம் இருக்கான்னு பார்க்குறதுக்காக எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம்.